வணக்கம். முதன்மையான செய்திகள் பலவற்றை பார்க்கலாம். நிலுவையில் உள்ள 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய நிலையில் அவற்றை மீண்டும் நிறைவேற்றுவதற்காக சட்டமன்ற சிறப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு அவை கூடியதும் ஆன்மீகவாதி பங்காரு அடிகளார் மற்றும் சுதந்திர போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான என் சங்கரையா ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் வாசிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து 10 சட்ட மசோதாக்களை அவையில் தாக்கல் செய்வது தொடர்பான தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாசிப்பார். தனி தீர்மானத்தில் எந்தவித காரணமும் குறிப்பிடாமல் ஒப்புதல் அளிப்பதை நிறுத்தி வைப்பதை கோரி சட்ட மசோதாக்களை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ளது ஏற்புடையதல்ல எனவும், பேரவை விதி 143 கீழ் சட்ட மசோதாக்களை மறு ஆய்வு செய்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக திருப்பி அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10 மசோதாக்களையும் சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர்கள் அவையில் தாக்கல் செய்ய உள்ளனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக அப்போதைய மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்ட 21 அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் மாலா அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அளித்த அறிக்கையை அரசு ஏற்று அதன் அடிப்படையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ், மாவட்ட எஸ்பி மகேந்திரன் உட்பட 21 நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான சிபிஐ வழக்கின் நிலை என்ன, தற்போது நடவடிக்கை உள்ளாகியுள்ள 21 நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்ன, துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் அவர்களின் பங்கு என்ன என்பது குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை டிசம்பர் 11 ஒத்திவைத்தனர். செய்யாறு சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்ட 6 நபர்களின் மீது பதியப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். செய்யாறு சிப்காட் தொழிற்பூங்காவுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 7 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதில் பச்சையப்பன், தேவன், சோழன், திருமால், மாசிலாமணி மற்றும் பாக்கியராஜ் ஆகியோர் குடும்பத்தினர் கோரிக்கையை அடுத்து 6 நபர்கள் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் விலக்கிக் கொள்ளப்பட்டது. முன்னதாக அரசு திட்டங்களை காரணங்கள் இல்லாமல் எதிர்க்க மாட்டோம் என்றும், இத்தகைய தவறுகளை வெளியாட்களின் தூண்டுதலின் பேரில் செய்ய மாட்டோம் என்றும் கூறி அவர்கள் 6 நபர்களின் குடும்பத்தினர் அமைச்சர் ஏவா வேலுவிடம் மனு அளித்திருந்தனர். செய்யாறில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட விவசாயிகள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு தனது தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டிருப்பது நல்ல மாற்றம் என குறிப்பிட்டுள்ளார். உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது அடக்குமுறையை கட்டமிழ்த்து விட்டது இதே இறுதியாக இருக்க வேண்டும் எனவும், இனி எந்த காலத்திலும் இந்த தவறை அரசு செய்யக்கூடாது என்றும் அவர் கூறினார். சிப்காட் விவகாரத்தில் போராடிய விவசாயிகள் மீது பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். செய்யாறு சிப்காட் விவகாரத்தில் 2700 ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற கிளையில் மதுரை கோட்டை அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக கனகசுந்தர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் 500 தற்காலிக ஓட்டுநர்கள், நடத்துநர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் உள்ளதாகவும், இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஊதியத்தை காட்டிலும் குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு பணியாற்றுபவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 2019 ஏப்ரல் மாதம் முதல் நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு போக்குவரத்து கழகத்தில் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் அமல்படுத்தப்படாமல் இருப்பதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதி, மதுரை கோட்டை அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் அனைத்து தற்காலிக ஓட்டுநர்கள், நடத்துநர்கள், தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கவும், 2019 முதல் நிலுவையில் உள்ள ஊதியத் தொகையை 8 வாரங்களில் வழங்கிடவும் உத்தரவு பிறப்பித்தார்.
சர்வதேச அளவில் தெற்கு நாடுகளுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திரமோடி வலியுறுத்தினார். பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்ட வாய்ஸ் ஆப் குளோபல் சவுத் என்ற மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, சர்வதேச அளவில் அதிகார மையத்தில் தெற்கு நாடுகள் இருக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்த பிரதமர் மோடி, G20 உள்ளிட்ட பெரிய மாநாட்டில் தெற்கு நாடுகளின் குரல் வலுவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், G20 கூட்டமைப்பிற்கு பிரேசில் நாடு தலைமை வகிக்கும் இந்த காலத்தில் தெற்கு நாடுகளின் முன்னுரிமைகள் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு வலுப்படுத்தப்படும் என முழுமையாக நம்புவதாக குறிப்பிட்டார். தெற்கு நாடுகளின் செழுமைக்கு மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் அசாதாரண சூழல் புதிய சவால்களை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நெருக்கடி காலங்களில் இதர நாடுகளுக்கு பல்வேறு மனிதாபிமான உதவிகளை இந்தியா செய்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, வரும் காலங்களிலும் இந்தியாவின் உதவிகள் தொடரும் என உறுதியளித்தார். மத்திய பிரதேசத்தில் 230 தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 76.22 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. அதிகபட்சமாக சைலானா தொகுதியில் 85.49 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கில்சிப்பூர் தொகுதியில் 84.17 விழுக்காடு வாக்குகளும், பர்காட் தொகுதியில் 84.16 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக பின் தொகுதியில் 50.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் December 3 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. கடந்த 2018 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த காங்கிரஸ் கூட்டணி அமைத்து ஆட்சியை அமைத்தாலும் அதிலிருந்து விலகிய சட்டமன்ற உறுப்பினர்களால் ஆட்சி கவிழ்ந்தது. அதன் தொடர்ச்சியாக மாநிலத்தில் பாஜகவின் ஆட்சி அமைந்தது. இதனால் இந்த தேர்தல் இரு கட்சிகளுக்கும் இடையே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 90 இடங்களை உள்ளடக்கிய சத்தீஸ்கர் சட்டப்பேரவைக்கு நடைபெற்று முடிந்த 2ம் கட்ட தேர்தலில் 75.08 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 20 இடங்களுக்கு ஏற்கனவே தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மீதமுள்ள 70 இடங்களுக்கு 2ம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. நக்சல் அச்சுறுத்தல் இருக்கும் 9 வாக்குச்சாவடி மையங்களில் மட்டும் காலை 7 மணி முதல் 3 மணி வரை தேர்தல் நடைபெற்றது. இதற்கிடையே பொதுமக்களை குறிவைத்து நக்சலைட்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. 2 கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் வரும் December 3 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரசும், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியும் தீவிரம் காட்டி வருவதால் இந்த தேர்தல் 2 கட்சிகளுக்கும் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது. கர்நாடகாவில் 6 மாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரை பாஜக எம்எல்ஏக்கள் தேர்வு செய்திருக்கின்றனர். பெங்களூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் பாஜக மூத்த எம்எல்ஏ அசோக் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். ஒக்கலிகா சமூகத்தைச் சேர்ந்த இவரை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்வதற்கு கூட்டத்தில் பாஜக தலைவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனினும் பெரும்பாலானவர்களின் ஆதரவு இருந்ததால் அவர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை, பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா ஆகியோருக்கு நெருக்கமானவராக அசோக் அறியப்படுவதால் மாநில அளவில் கட்சியின் கட்டமைப்புகளை மாற்றுவதில் இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் எடியூரப்பா வசம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் ஒக்காலிக்க சமூகத்தினரின் வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக அசோக் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. பாஜகவிலிருந்து விலகிய நடிகை விஜய் சாந்தி காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் கட்சியில் விஜய் சாந்தி இணைந்தார். மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பட்டியலை பாஜக வெளியிட்டிருக்கும் நிலையில் தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தியடைந்த விஜயசாந்தி சமீபத்தில் பாஜகவிலிருந்து விலகுவதாக கூறி ராஜினாமா கடிதத்தை மாநில பாஜக தலைவருக்கு அனுப்பியிருந்தார். 119 இடங்களை உள்ளடக்கிய தெலங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 30ம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதற்கிடையே கட்சி தாவும் படலங்களும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் காங்கிரசில் விஜய்சாந்தி இணைந்துள்ளது பாஜகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 2014 முதல் 2019 வரை காங்கிரஸ் கட்சியிலிருந்த விஜய்சாந்தி பின் அதிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார்.
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான விஜயசாந்தி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழுவில் பொறுப்பு வகித்திருந்தார். மாலத்தீவு நாட்டின் எட்டாவது அதிபராக முகமது மியூசு பதவியேற்றுள்ளார். தலைநகர் மாலவில் குடியரசு சதுக்கத்தில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழாவில் முகமது மியூசுக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உஸ் அகமது முத்தாசின் அத்னன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து தலைமை நீதிபதி அத்னன் மற்றும் சபாநாயகர் முகமது அஸ்லாம் நிலையில் பதவியேற்றத்திற்கான கோப்புகளில் அதிபர் முகமது மியூசு கையெழுத்திட்டார். பின் நாட்டின் துணை அதிபராக உசைன் முகமது லத்தீப் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து அதிபர் மியூசுக்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்தியா சார்பில் மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டார். சீன ஆதரவு கொள்கையை பின்பற்றும் முகமது மியூசு அதிபராக பதவியேற்றுள்ளதால் சீனா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு உறவுகள் வலுப்பெறும் என சர்வதேச வல்லுநர்கள் கருதுகின்றனர். யுக்ரைன் உடனான போருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் செயல்பட்ட ரஷ்ய பாடகிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய பாடகி அலெக்சாண்டர் ஸ்கோச்செலென்கோ பிரபல பல்பொருள் அங்காடியில் பொருட்களின் பிரைஸ் டாக்குகளில் ரஷ்ய ராணுவத்திற்கு எதிரான வாசகங்களை எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதோடு ரஷ்ய மக்களை குழப்பும் விதமாக பொய்யான தகவல்களை அதன் மூலம் பரப்பியதாகவும் புகார்கள் எழுந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த ரஷ்ய நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தியது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய அந்நாட்டு நீதிமன்றம் பாடகி அலெக்சாண்ட்ராவுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. அதோடு 3 ஆண்டுகளுக்கு மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 பிப்ரவரி மாதம் முதல் நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான இந்த போரில் இருதரப்பிலும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தை பணம் எடுக்கும் ஏடிஎம் மையம் போல் காங்கிரஸ் தலைவர்கள் பயன்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். அஜ்மீர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் அமித்ஷா வாக்கு வங்கியை காப்பாற்றுவதற்காக மக்களை சமரசம் செய்யும் அரசியலில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஊழல், பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்திலும் ராஜஸ்தான் மாநிலம் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்த அவர் எரிபொருட்களின் விலையும் மின்சார கட்டணமும் மாநிலத்தில் மிகவும் உயர்ந்திருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தை ஏடிஎம் மையமாக காங்கிரஸ் கட்சி ஏமாற்றியுள்ளதாக கூறிய அமித்ஷா ஏடிஎம் மையத்திலிருந்து பணம் எடுப்பது போல் டெல்லியில் உள்ள தலைவர்கள் இங்கு வந்து பணத்தை எடுத்துச் செல்வதாக விமர்சித்திருக்கிறார். வன்முறைகள் அரங்கேறும் மாநிலமாக ராஜஸ்தானை மாற்றியுள்ள காங்கிரஸ் அரசு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என அமித்ஷா கூறினார். மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 25 தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியும் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவும் உண்மையை பேசியதில்லை என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்திருக்கிறார். தெலங்கானா மாநிலம் மல்கஜ்கிரி பகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய கார்கே பாஜகவுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் அனைவருக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என பிரதமர் மோடி கூறியதை குறிப்பிட்டு பேசினார். பிரதமர் மோடி கூறியவாறு யாருக்கும் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படவில்லை என தெரிவித்த மல்லிகார்ஜுன கார்கே பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே பிரதமர் மோடி வழங்குவார் என விமர்சித்திருக்கிறார். பிரதமர் மோடி ஒரு பொய்யர் என்றும் பிரதமரின் தந்தை போல் இருக்கும் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவும் அவரை போல் அதிகமாக பொய்களை மட்டுமே பேசி வருவதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்திருக்கிறார். 119 இடங்களை உள்ளடக்கிய தெலங்கானா மாநில சட்டப்பேரவைக்கு வரும் 30 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனால் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துதி பாடல்தான் நடப்பதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சாடியுள்ளார். சென்னை தரமணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தை பாஜக புறக்கணிப்பது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு எல்முருகன் இவ்வாறு பதிலளித்தார். சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை நடந்தா பரவாயில்ல, சட்டமன்றத்தில் துதி பாடுற செயல்கள், இளவரசரை துதி பாடுறது, பட்டத்தரசரை துதி பாடுறது, அல்லது போலி திராவிட மாடலை தூக்கி பிடிக்கிறது, செய்யாத வேலையை செய்யறது, அல்லது வேறொரு மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளை ஸ்டிக்கர் ஒட்டுறது, காலை உணவு திட்டம், இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அப்போதைய கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள். அவர்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து நிதி ஒதுக்கி, ராஜ்பவனுடைய நிதி ஒதுக்கி அதை மத்திய மாநகராட்சிக்கு அனுப்புனா அதை வந்து அந்த திட்டத்தை அப்படியே போட்டு அந்த பேரை மட்டும் காப்பி அடித்து நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நிறுவனத்துக்குள்ள இருந்த
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை, திமுக என்றால் குடும்ப ஆட்சி என விமர்சித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை 99 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக கூறியுள்ள அண்ணாமலை, 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் திமுக என்ற தீய சக்தியை அடித்து விரட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் 3/4 மதுக்கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் படிப்படியாக திறக்கப்படும் என தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இளநிலை மற்றும் முதுநிலை படிப்புகளுக்கான தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது வரலாறு காணாத உயர்வு என்றும், இது மாணவர்களின் நலனுக்கு எதிரானது என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் 400 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கட்டண உயர்வினால் மாணவர்களிடமிருந்து 217 கோடி ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலன் மற்றும் பொருளாதார பின்னணியை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், பிற பல்கலைக்கழகங்களில் கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இருந்தால் அதையும் கைவிட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். 17 வயதான நடிகர் தனுஷின் மகன் இருசக்கர வாகனம் ஓட்டியதாக அவருக்கு காவல்துறையினர் 1000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார்கள். போயஸ் கார்டன் ஜாட்டி கடந்த வாரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணியிட மாற்ற ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்படாத காரணத்தால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினர் 100 கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு குவிக்கப்பட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி சமரசம் செய்ய முயற்சித்தனர். பின் மாவட்ட நிர்வாகத்தினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து பணியிட மாற்றம் தொடர்பான ஆணை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருச்செந்தூர் கோயிலில் 1000 ரூபாய் கட்டண சிறப்பு தரிசன வரிசையில் பணம் பெற்றுக் கொண்டு அனுமதி சீட்டு வழங்கவில்லை என்று பொய்யான வீடியோ பரப்பப்பட்டு வருவதாக கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா கோலாகலமாக நடைபெறும் நிலையில் பக்தர்களுக்கு இலவச வரிசை, கட்டண வரிசை, மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை என தரிசனம் செய்ய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. கட்டண வரிசையில் 100 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் என இரு வரிசைகள் இருக்கும் நிலையில் 1000 ரூபாய் தரிசன வரிசையில் அனுமதி வழங்காமல் பணம் மட்டும் அறநிலையத்துறை அதிகாரிகள் பெறுவது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியானது. இது பொய்யான தகவல் என்று விளக்கம் அளித்துள்ள கோயில் நிர்வாகம் கட்டண ரசீது வழங்குவதை மறைத்து இந்த வீடியோ பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்கு புறமான தகவலை சமூக வலைதளத்தில் வீடியோவாக பதிவிட்ட பிருத்திவிராஜ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோயில் நிர்வாகம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் 3 அன்னதானம் வழங்கும் திட்டம் கேரளாவில் தொடங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 5000 பக்தர்கள் அமர்ந்து உண்ணும் வகையில் ஏற்பாடு செய்து பக்தர்களுக்கு சுடச்சுட உணவு வழங்கப்பட உள்ளது. தேவசம் போர்டு சார்பில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தை அம்மாநில அமைச்சர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். காலை 7 முதல் 11 வரை உப்மா, பச்சரிசி, சுக்கு காஃபி உள்ளிட்டவையும், மதியம் 12 முதல் மாலை 4 வரை காய்கறி கூட்டு பொரியலுடன் கூடிய சாப்பாடும் வழங்கப்பட உள்ளன. இதற்காக அன்னதான மண்டபத்தில் தங்கி பணி செய்ய சிறப்பு அதிகாரி உள்பட 200 நியமிக்கப்பட உள்ளனர்.
இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு கம்பக மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. 420 கர்ப்பிணிகளுக்கு மதிய உணவும் அவர்களுக்கு தேவையான சுகாதார பொருட்களும் 5000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் இலங்கை பொதுஜன முன்னணி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மஹிந்த ராஜபக்ச, இலங்கையில் இனி நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் தன் கட்சி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வில் அமைச்சர் பிரசன்ன ரணவீர, கம்பக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சகன் பிரதீப் விதான, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோகிலா ஹர்ஷன குணவர்த்தன, மிலன் ஜெயதிலக, உபுல் மகேந்திர ராஜபக்ச, திஸ்ஸ குடியாராட்சி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பிறந்த நாள் கொண்டாடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு வாழ்த்து கூறி ஆசி பெற்றனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முகமது ஷமி தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சக வீரருமான அசோக் திண்டா கூறியுள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சாமி இஸ் எ ஃபேபுலஸ் வேர்ல்ட் கிளாஸ் bowler. He is bowling like right now he is a bowling machine. You can say that. He can wicket taking delivery. He four match he not playing, he sitting on the bench. After that he got opportunity, he waiting for his opportunity. He got the opportunity, then he will fire. And his first match he got 5 wickets, second match 4 wickets, again 5 wickets, then against Netherlands no wicket. After that he got 57 for 7 wickets semi final. He is a absolutely fabulous bowler, in the world class bowler right now. உலக கோப்பை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கும் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இரண்டுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்திருப்பதாக நியூசிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் ராஸ் டெய்லர் தெரிவித்துள்ளார். சென்னையில் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். You know, I think India played some fantastic cricket throughout this whole tournament and deserved to be in the final. You know, we gave it a good crack in that final, but in the semi-final, but you know, we weren't quite good enough. I think an Australia and India final is probably a fair reflection of probably the two best teams in the competition, and may the best team win. இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா எதிர்வரும் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடர்களில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியின்போது ஹர்திக் பாண்டியாவிற்கு கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் உலகக்கோப்பை தொடரிலிருந்து விலகினார். இந்நிலையில் காயம் குணமடையாத காரணத்தால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 தொடரிலிருந்தும் பின்னர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் T20 மற்றும் ஒருநாள் போட்டித் தொடர் போன்றவற்றிலிருந்தும் ஹர்திக் பாண்டியா விலகியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் 23 தேதி விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து இந்திய அணி தென்னாப்பிரிக்காவிற்கு செல்கிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்வர்கள் பெற்ற உண்மையான மதிப்பெண் குறித்து ஒப்பிட்டு ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களான கண்மணி, கீதா, முத்துலட்சுமி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கு நீதிபதி விஜயகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டியலில் தங்கள் பெயர்கள் இல்லை என்றும் தங்களது விடைத்தாள்களை வழங்க வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் கோரியதன்படி விடைத்தாள்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மதிப்பெண்கள் வித்தியாசம் வந்ததால் குரூப் 4 பணி நியமன வாய்ப்பு வழங்க வேண்டும் என கூறினர். இதனை ஏற்ற நீதிபதி விஜயகுமார், இதற்குத்தான் இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிடாமல் தாமதித்தீர்களா என டிஎன்பிஎஸ்சிக்கு கேள்வி எழுப்பினார். தேர்வர்கள் பெற்ற உண்மையான மதிப்பெண் குறித்து ஒப்பிட்டு ஆய்வு செய்து டிஎன்பிஎஸ்சி செயலாளர் உரிய பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 22 தேதிக்கு ஒத்திவைத்தார். தமிழகத்தில் சொகுசு கார்கள் உள்பட அனைத்து வகை கார்களையும் பொது பயன்பாட்டு வாகனங்களாக, அதாவது வாடகைக்கு பயன்படுத்த போக்குவரத்து துறை அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. ஓட்டுநர்கள் சங்கங்கள் கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு அனுப்பியிருக்கும் சுற்றறிக்கையில் இந்த உத்தரவை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்பாடு அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வந்துள்ளார். இவர் நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கிளைகளை நிறுவி
நகைச்சீட்டு மூலம் 100 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சேலம் மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதனிடையே மோசடியில் ஈடுபட்ட நகைக்கடை உரிமையாளர் இரவோடு இரவாக தப்பிச் செல்லும் சிசிடிவி வெளியாகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நகைக்கடை ஊழியர்கள் 8 பேரை பிடித்து வந்த அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக காவல்துறையிடம் ஒப்படைத்து தங்களது பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. உடனடியாக நகைக்கடை உரிமையாளரை கைது செய்து பணத்தை மீட்டுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்தனர். கன்னியாகுமரியில் காணி பழங்குடியினர் குலதெய்வத்துக்கு குருதி பூஜை நடத்தி வழிபாடு செய்தனர். கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமையொட்டி செம்பூஞ்சி மலைப்பகுதியில் உள்ள ஐயனாருக்கு குருதி பூஜை நடத்திய 100க்கும் மேற்பட்ட காணி பழங்குடியினர் பொங்கல் வைத்து பூஜை நடத்தினர். பூஜை செய்த பொருட்களை வாழை இலையில் வைத்து குலதெய்வத்துக்கு படையலிட்டனர். இதில் 17 கிராமங்களைச் சேர்ந்த காணி பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையில் மகரவிளக்கு நாளன்று தீபங்கள் ஏற்றி வைத்து குலதெய்வ வழிபாடு நடத்தப்படும் என காணி பழங்குடியின மக்கள் தெரிவித்தனர். பழங்குடி மக்களுடைய பாரம்பரியம் கலை கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்ற வகையில் பழமை மாறாமல் அந்த விஷயம் என்பது இந்த கொடுதி நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது வருஷ வருஷமாட்டு வந்துட்டு நேர்மையாட்டு நடக்கக்கூடிய ஒரே ஒரு வழிதான் இங்க. மற்ற மாதிரி மாற்று கருத்துள்ள வழிகள் கிடையாது. சுத்தமான பூஜை தான், அசுத்த பூஜை இங்கே கிடையாது. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை விவகாரம் தொடர்பாக கரும்பு விவசாயிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை 2018 மூடப்பட்டது. இந்நிலையில் அதன் நிர்வாகம் 128 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் 350 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 75% நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குவதாக ஆலை நிர்வாகம் கூற அதனை கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் மறுத்தனர். 100% நிலுவைத் தொகையை வட்டியுடன் வழங்க வேண்டும், விவசாயிகள் பெயரில் உள்ள வாங்கிய கடனை ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த குன்றத்தூரில் அரசு பேருந்தில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவன் கீழே விழுந்ததில் 2 கால்களும் உரிந்தன. குன்றத்தூர் கொல்லச்சேரி 4 வழிச்சாலை சந்திப்பில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பெரும்பாலும் குன்றத்தூரைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அரசு பேருந்தில் செல்வர். அதிக அளவு கூட்டம் இருப்பதால் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி செல்கின்றனர். அந்த வகையில் பேருந்தில் தொங்கியபடி சென்ற ஒரு மாணவன் தவறி கீழே விழுந்ததில் அவரது 2 கால்களும் உரிந்தன. காலில் பேருந்தின் டயர் ஏறி இறங்கியதில் கால் எலும்புகள் துண்டாகின. ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த மாணவனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை அழைத்துச் சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வேளாண் கல்லூரியில் பணியாற்றிய இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் என 92 பேர் பல்வேறு வேளாண் கல்லூரி வேளாண் ஆராய்ச்சி மையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்றும் கல்வி தகுதியில்லாத உதவி பேராசிரியர்கள் 56 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகத்தை தமிழக அரசு ஏற்ற பிறகு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பேராசிரியர்கள் பணியிட மாற்றம் மற்றும் பணி நீக்கம் நடைபெற்றுள்ளது. மாவோயிஸ்டுகள் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவை மாவட்ட எல்லை சோதனை சாவடிகளில் 160 ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதாக காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலம் வயநாடு வனப்பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்டுகள் காயமடைந்ததாக தகவல் வெளியான நிலையில் அவர்கள் யாரேனும் மருத்துவ உதவிக்காக கோவை வரலாம் என்பதால் எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஏமன் நாட்டில் கொலை வழக்கில் கைதான கேரள செவிலியருக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மரண தண்டனையை உறுதி செய்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் பணிபுரிந்தபோது 2017 கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரது
இந்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் இடி மின்னலுடன் கனமழை பொழிந்தது. குறிப்பாக அபுதுபாய், அல்லையின், துபாய், ஷார்ஜா மற்றும் அஜ்மன் ஆகிய பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவு இருந்ததால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். துபாயில் கனமழை காரணமாக விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் மழைநீர் தேங்கியதால் புறப்படும் மற்றும் வருகை தரும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் கனமழை பெய்யும் என்று அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த அம்பத்தூரில் அடுக்கு செயலில் ஈடுபட்டு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக உள்ள 4 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நெடுஞ்சாலையில் இளைஞர்கள் சிலர் சாலையில் செல்வோரை அச்சுறுத்தும் வகையில் வாகனத்தை ஓட்டியதோடு பந்தயத்திலும் ஈடுபட்டனர். இதனை கைபேசியில் பதிவு செய்து தங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டனர். ரேஸில் ஈடுபட்ட 4 இளைஞர்கள் குறித்து காவல்துறைக்கு புகார் வந்தது. இதுகுறித்து ஆரணி டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் குடியாத்தம் பள்ளிகொண்டாவைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் ஆரணியைச் சேர்ந்த சபரி, ரகுராம், வேல்முருகன் ஆகியோர் விதிமுறைகளை மீறி இருசக்கர வாகனத்தை ஓட்டியது தெரியவந்தது. ஆரணி தாலுகா காவல் நிலையத்தில் 4 பேர் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள இளைஞர்களை தேடி வருகின்றனர். கண்டதேவி கோவில் வெள்ளோட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 21 தேதி நடைபெறும் என்று அறநிலையத்துறை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவியில் சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவிலில் புதிய தேர் வெள்ளோட்டம் நடத்த உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத அறநிலையத்துறை மீது தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது என்றும் அதன்படி சுமூக முடிவு எடுக்கப்பட்டு கண்டதேவி கோவில் வெள்ளோட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரி 21 தேதி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியதை அடுத்து இந்த வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூரில் தேங்கி நிற்கும் மழைநீரால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். அண்மையில் பெய்த மழையின் காரணமாக சக்தி நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் மக்கள் நடந்து செல்ல முடியாமலும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமலும் சிரமப்பட்டு வருகின்றனர். தேங்கிய மழைநீரில் சென்று வரும் வாகனங்கள் பழுதாவதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 2 ஆண்டுகளாகவே இதே நிலை நீடிப்பதாக தெரியும் குடியிருப்பு வாசிகள் கால்வாய் கட்டி தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வேண்டுமென வலியுறுத்தினர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமியிடம் கேட்டபோது தேங்கி நிற்கும் மழைநீரை மோட்டார் வைத்து வெளியேற்றவும் 1000 மீட்டர் தொலைவுக்கு கால்வாய் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிதிலமடைந்து ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதியதாக கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெம்பாக்கம் வட்டத்திற்குட்பட்ட சின்ன ஏடாச்சேரி கிராமத்தில் சுமார் 2000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க
நிலையில் தேனி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆட்சியர் சஜீவனா தலைமையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் இது தொடர்பாக முழக்கம் எழுப்பினர். தண்ணீர் திறந்துவிடக் கோரி நீர்வளத்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி அவர்கள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காதல் கணவரை சேர்த்து வைக்க கோரி அவரது வீட்டின் முன்பு 86வது நாளாக கர்ப்பிணி போராட்டம் நடத்தி வருகிறார். வேலக்கவுண்டனூரைச் சேர்ந்த மோகன்ராஜ் சென்னையில் பணிபுரிந்த போது பவித்ரா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். 5 மாதங்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு சென்ற அவர் தனது கர்ப்பிணி மனைவியின் செல்போன் அழைப்பை தவிர்த்து வந்தார். இதனால் சந்தேகமடைந்த பவித்ரா வேலக்கவுண்டனூருக்கு செல்ல அவரை மோகன்ராஜின் பெற்றோர் விரட்டினர். இதுகுறித்து பின் அளித்த புகாரில் நீதிமன்றத்தில் சரணடைந்த அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பின் வெளியே வந்தார். வேலக்கவுண்டனூரில் உள்ள வீட்டிலிருந்து சேலத்தில் இருந்து சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தில் டிக்கெட்டுகளை மறு விற்பனை செய்த நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு குளிர்சாதன பேருந்து நகர பேருந்து போல பல நிறுத்தங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கியுள்ளது. இதனால் விரக்தியடைந்த பயணிகள் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பேருந்து வடலூர் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது டிக்கெட் பரிசோதகர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயணிகளிடம் வாங்கிய டிக்கெட் போலியாக இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து நடத்துனரிடம் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட
அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். செந்தில் பாலாஜிக்கு ரத்த அழுத்தம் இருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அதற்கான சிகிச்சை அளித்து வருகின்றனர். கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கு சென்று வரும் பாதையில் இருக்கும் ஓடை கால்வாயை தினமும் கடக்க வேண்டியிருப்பதால் சீருடைகள் தண்ணீரில் நனைந்து ஈர பதட்டத்துடன் பாக நின்றிருந்தார். ஆனால் அரை மணி நேரத்திற்கு பிறகு காட்டு யானை வனப்பகுதிக்குள் சென்றது.